நிறைய விஷயம் கிடைக்குதுங்கிறாங்க. அந்த பெருமை வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம் தானே. அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயம் பரிகாரமா எடுங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க மோட்சத்துக்கு போகணும், அவங்கள எரிக்கத்தான் வேணும். அவங்க எரிக்கணும்னா கொல்லி எதுல வைப்பாங்க? விறகுல வைப்பாங்க இல்லையா? நீங்க விறகுல வைக்கிறதுக்கு பதிலா ஒருவேளை நீங்க ஜோசியராய் இருக்கிறனால தர்ப்பப்பிள்ள ஒரு கட்டு வாங்கி அதுல தீ மூட்டி அவர் கையில கொடுத்து தர்ப்பப்பிள்ள தலைமேட்டு கடையில கொல்லி வைக்க சொல்லுங்க, அவர் மோட்சத்துக்கே போயிடுவார். எப்படி? வெரி குட். எப்படி? அப்ப தர்ப்பப்பிள்ள, அப்ப கேது என்பது ஞானகாரகன், கேது என்பது மோட்சம், தர்ப்பப்பில் வந்து கேது, அதனால மோட்சத்துக்கு போறதுக்கு விறகு கட்டில வைக்கிறத விட தர்ப்பப்பில் தீ மூட்டி அவங்க தலைமேட்டில் கொல்லி வச்சாங்கன்னா அந்த ஆத்மா மோட்சத்துக்கே போகுமா? எப்படி? சின்ன சின்ன பரிகாரம் தான். ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாலை போட்டாலும் கடைசியில ஒரு வில்வ மாலை போட்டு விடுங்க, சிவலோக பதவி அடைய போறாரு. பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி அடைய போறாரு. ஒரு வில்வ மாலை போடுங்க, அந்த வில்வம் வந்து சிவனை போய் பார்க்கணும், அப்ப மோட்சத்துக்கு போறாருன்னு. அந்த காலத்துல இது எல்லாமே வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. எப்படி? இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு கொடுப்பனை இருக்குது. நீங்க எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவரோட சொத்து வந்து விருப்பம் இல்லாம நான் வீடை வித்தே தீர்வனுங்க, வேற வழியே இல்லை, வாழ்ந்த வீட்டை விற்க போறேன், ஆனா பாதி மனசு தாங்க இருக்குது, முழு மனசு இல்லைங்க, எனக்கு ஏதாவது விற்காம இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னாரு. என் மனசே மாற மாட்டேதுங்கன்னாரு. லோன் கட்ட முடியல. ஒரு பூர்வீ சொத்து வித்ததுன்னா வீட்டை காப்பாத்திடுவாரு, ஆனா பூர்வீ சொத்து விற்க மாட்டேது. சரி, நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், ஆதிகால பரிகாரம், நீங்க அதை வச்சு பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க ஐயா, என்னால வந்து செலவு பண்ண முடியாது, முதல்ல அதை யோசிச்சுங்கன்னாரு. சரி ரைட்டுன்னு. அப்போ சொத்து வந்து விரைவாகவும் இருக்குது. அப்ப நான் உடனே என்ன பண்ணி போட்டேன், ஒரு செருப்பு தைக்கும், செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு போய் ஒருவேளை சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டலு, ஒரு கருப்பு கூட வாங்கி அவருக்கு முன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். இது செஞ்சிருவங்க ஐயா, ஒரு 200-300 ரூபா தான் செலவாகினாரு. சரி, ஒரு கருப்பு கொடை ஒன்று வாங்குங்க, ஒரு தயிர் சாதமும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்குங்க, கரெக்டாக கொண்டு போய் சனி உரையில் கொண்டு போய் ஒரு கால் ஊனமாக இருக்கிறவங்களும் அதை செருப்பு தைக்கும் தொழிலாளி கொண்டு போய் நீங்கள் அதை தானமாக கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. என்ன அவர் போய் உடனே வழிபட்டாரு. பேசின வாரமே சனிக்கிழமை மணிக்கு போய் தண்ணி பாட்டிலும் சாப்பாடு கருப்பு கொடை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரு வாரமா எனக்கு போனே பண்ணல, என்னையா போனால காணமேனு சொல்லி போட்டு கம்மனு விட்டுட்டேன். 7 நாள் கிளம்பிச்சு அவர் என்ன பண்றாரு, ஐயா நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறேங்க அப்படின்னாரு. எங்கெங்க இருக்கிறீங்க? என்ன பத்திர ஆபீஸ் இருக்கிறேங்கன்னாரு. என்னங்க ஆச்சுன்னா, பூர்வீ சொத்து வந்து சம்மதிக்காம இருந்தவர் சம்மதிச்சு கையெழுத்து போட வந்துட்டாருங்க ஐயா, சொத்து வித்து பணம் வாங்க போறேன், வீட்டை காப்பாற்ற போறேன்னாரு. வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படி? இது ஏன் இந்த பரிகாரத்தை எங்க எடுத்து நீங்க யோசிக்கணும். அதாவது விரயமாக போற இடம் வந்து 12ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்பது பாதம். பாதத்துக்கு செருப்பு தைக்கும் தொழிலாளி கொண்டு போய் முதலே அவரை திருப்தி பண்ணி அவருக்கு ஒரு கருப்பு கொடை என்பது 8ஆம் இடத்துல வந்து காலச்சக்கரத்துக்கு மேசம்தான் 1ஆம் இடம், அவமானம் என்பது 8ஆம் இடம். சொத்து வித்தா அவமானம் ஆகி போயிடும், இருக்கிறத வாழ்ந்து பொழைச்சவங்க வீடு வித்துட்டு அவமானம் ஆயிரும். 8ஆம் இடம் என்பது விருச்சிக வீடு,
அனுசம் என்பது கோடை, அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி, சனி என்பது காலை பிடிச்ச கிரகம். அதனால பாதத்துக்கு செருப்பு தைக்கும் தொழிலாளி கொண்டு போய் வயிறார சாப்பாடு போட்டு ஒரு கொடை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். அவருடைய புண்ணியம் இவருக்கு வீடு காப்பாத்திட்டாரு. எப்படி அப்போ எவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், எத்தச்சோடு வேலை செஞ்சது பாத்தீங்களா? ஒரு ஒரு 200 ரூபா, ஒரு 200 ரூபா, ஒரு 200 ரூபா, ஒரு கொடை ஒரு 100 ரூபா, சாப்பாடு தண்ணி பாட்டில் ஒரு 200 ரூபா செலவு. 100 ரூபா கொடை, தண்ணி பாட்டில் ஒரு தயிர் சாதம் ஒரு 10-30 ரூபாய் வாங்கியிருப்பாரு, ஒரு 20 ரூபா தண்ணி பாட்டில். அவர் போய் கீழே மண்ணில் உட்கார்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி கொண்டு போய் கொடுத்துடுவாங்க, சனிக்கிழமனே கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். கர்மவினை தீருது. அப்போ அவர் ஜாதகத்துக்கு அது ஏன் நான் கொடை வாங்கி கொடுத்தேன்னா, கொடை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அனுசந்தா கொடை. அப்போ அனுச நட்சத்திரத்தினுடைய கொடை செருப்பு தைக்கும் தொழிலாளி தலைக்கு மேல என்ன வச்சிருக்காரு? அப்ப இவருக்கு என்ன தேவைன்னா, அந்த கொடை ஒரு கம்பியில் அடிச்சு கட்டி அந்த நிழல்ல உட்கார்ந்துதான், அந்த நிழல்ல உட்கார்ந்துதான் அவர் செருப்பு தைக்கிறார். கரெக்டுங்களா? நிழல்ல உட்கார்ந்துதான் அவர் செருப்பு தைக்கிறார். கரெக்டுங்களா? அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு குத்து குத்துறாரு, அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்கிறார், மறுபடியும் ஒரு குத்து குத்துறாரு, ரிவர்ஸ்ல எடுக்கிறார். இப்படித்தான் செருப்பை பின்னிட்டு வர முடியும். அப்படி செருப்பை பின்னிட்டு வரும்போது அந்த ஜாதகருக்கு ராகுவோட ஆதிக்கமும் இரும்பு என்பது சனியோட ஆதிக்கமும் ரெண்டும் வேலை செய்யறதுனால அந்த ராகு என்பது மேசத்திலிருந்து 8வது வீட்டுல ராகு எது உச்சமா இருக்கிறதுனாலையும், அதே வீட்டுக்குள்ள சனி இருக்கிறதுனாலையும், அந்த சனியும் ராகுவுடைய இயக்கம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தோஷத்தை நிவர்த்தி பண்றக்கு அவரு தான். யாருக்கெல்லாம் சனி ராகு சம்பந்தப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல கரெக்டா கொண்டு போய் இந்த கொடையும் சாப்பாடு கொண்டு போய் செருப்பு தைக்கும் தொழிலாளி கொடுத்தீங்கன்னா சனி ராகு தோஷம் கம்ப்ளீட்டா நிவர்த்தியா? எப்படி? அவர் ஒரு குத்து குத்துவாரு, இந்த கையில இருந்து எடுத்து ஒரு நூலகத்துல போர்த்து மறுபடியும் ரிவர்ஸ்ல இழுப்பாரு, மறுபடியும் ஒரு குத்து குத்துவாரு, அதுல மாட்டிக்குவாரு, மறுபடியும் பின்னுவாரு. கரெக்டுங்களாமா? அப்போ அப்ப இது வந்து, அப்போ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு இந்த பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது சொல்லாம சொல்லுதுங்களா? பரிகாரம் வந்து அந்த பரிகாரம் அவருக்கு யோசிச்சு பார்த்துட்டு, ஏங்க செருப்பு தக்கும் தொழிலாளி கொண்டு போய் இதை கொடுத்து வெற்றி கண்டீங்க அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். உங்களுடைய ஜாதகத்துல சொத்து விற்கிறது ஒரு பெரிய கர்மா, கர்மவினைக்கு உண்டானவர் வந்து ஒரு செயல் வந்து செஞ்சு அந்த கர்மாவை அனுபவிக்கிறது சனி பகவான். அதனால தாழ்த்தப்பட்டவர் அவர், செருப்பு தைக்கும் தொழிலாளி. அந்த காலத்துல மாட்டுத்தோல் எறும்புத்தோலு தான் அவங்க அந்த காலத்துல செய்வாங்க. அப்ப அந்த மாட்டுத்தோல் எறும்புத்தோல்ல செய்யக்கூடிய செருப்பு வாரி எல்லாமே அங்க உங்களுக்கு ஜாதகத்துல வந்து அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வாகனங்கள் எல்லாமே, அதனால அங்க கொண்டு போய் நீங்க கொடுத்தாத்தான் அந்த வீடு உங்களை காப்பாத்தி வைக்கணும்னு சொன்னனே, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாம் எளிமையான பரிகாரத்தை சொல்லி சக்சஸ் பண்ணுனா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சனியும் கேதுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறோம் அவங்களோட தோஷம் நீங்கணும்னா, கரடியை பார்த்துட்டு வந்தாங்கன்னா, கரடி இவங்களை பார்த்ததுன்னா கர்மம் என குறையும். கரடி இவங்களை பார்க்கணும். ஏன் கரடி இவங்களை பார்க்கணும் அப்படின்னா,
சனி என்பது கருப்பு, கேது என்பது ரோகரோ தாடி. அதிகமா கருப்ப ரோகம் உள்ள மிருகம் எது? அப்போ சனியும் கேதுவும் சேர்ந்து ஒரே உருவம் இந்த உலகத்துல கரடி தான். அப்ப அந்த கரடி வந்து நம்மளை பார்த்ததுன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை தோஷம் நிவர்த்தி ஆகுமா? அதனாலதான் அந்த காலத்துல கரடி ஊருக்குள்ள வந்து எந்திரம் போட்டாங்க குழந்தைகளுக்கு, கரெக்டுங்களா? சனிக்கேது இருக்குதோ அவங்க வாழ்க்கையில பெருத்த கடனாளியா இருப்பாங்க. கர்மாகாரகன் கேது என்பது மூதாதிகள், மூதாதிகளுடைய கடன் வந்து சனிக்கேது இருக்கிறவங்களுக்கு மூதாதிகளுடைய கடன் இருக்கும். அதனாலதான் வருஷ வருஷம் மூதாதிகளுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும். பச்சரிசி எள்ளு தர்ப்பக்கட்டு இந்த மூணு பிராமணர் கொடுக்க வரைக்கும் சனிக்கே தோசை பத்தியா எப்படி? அப்போ இந்த சனிக்கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு ஆரம்பற்ற ஆசிரமத்துல போய், வயசானவங்களுக்கு வீட்டில் எள்ளு எள்ளு மாவு இடிச்சு உங்க கையால பிடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் எள்ளு உருண்டை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அமாவாசை என்னைக்கு கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மம் அனைத்து சனியும் செவ்வாயும் சேர்ந்தா யுத்தம், அதுவே சத்தம். சிவன் கோயில்ல கோவில் மணி வாங்கி கட்டி ஊரே கேட்கும்படி அடிச்சார் சனி செவ்வாய் தோஷம் வர்த்தியா. நீங்க ஒரு ஒரு கிரகங்களையும் பிரமாதமா இப்படி பிரிச்சு பரிகாரம் எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்துல எல்லா விஷயமும் நடக்கும். ஆமா, நம்ம அசுவினி நட்சத்திரத்தன்னைக்கு அசுவினி நட்சத்திரக்காய கோயில்ல போய் முதல் கேதுல தொடங்கி முதல்ல முடியும். முதல்ல கேது என்பது ஞானகாரன். இந்த குழுவுல நம்ம எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லைனாலும் இந்த போக கூடாது, எல்லாரும் கம்பல்சரி வந்தாகணும். அப்படி வந்தா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம போற பாதை ஆன்மீகமான பாதை. அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னா அப்புறம் நம்ம ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு போனா சலுப்போ போயிடும். இதுல எத்தனை பேர் சேர்ந்துக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்துருவேன். நாம் செய்யக்கூடிய புண்ணியம் 7 தலைமுறைக்கு குறையாம இருக்கணும். அதுக்கு தான் புண்ணியம் செய்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சிறப்பான முறையில நீங்க வரணும்னால் இப்படி எல்லாம் நீங்க வந்து இந்த பிறக்கும் போது எதையும் கொண்டு வரல, வந்து குருமார்களை நாடி போய் பாரம்பரிய தொழிலை எடுத்து நமக்கு தெரிஞ்சு ஆர்வமா இருந்து கத்துக்கிட்ட வித்தை தான் இன்னைக்கு ஜோதிடமா உலகம் போகுது. அப்படித்தான் வந்துச்ச ஒளிஞ்சி. பிறக்கும் போதே நம்ம வந்து பஞ்சாங்கத்தை கையில வச்சுட்டு பிறக்கல. அதனால நாம இருக்கக்கூடிய கூட்டம் ஆதிகால பரிகார கூட்டம். அந்த ஆதிகாலத்துல முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து போடணும். எடுத்து நம்ம வச்சுக்காம பயரங்கமா இந்த உலகத்தை கொடுத்துடணும். அது என்னுடைய கொள்கை. எதோ என்னென்னமோ இருக்குது, நம்ம ஆன்மீக பாதையில போய் எல்லா மக்களும் நல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட ஒத்தாசனையும் ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் ரொம்ப பிரமாதமா இந்த கிளாஸ் கொண்டு போலாம். ஆமா, கண்டிப்பா இன்னும் பயணங்கள் வெவ்வேற மாதிரி போடுவேன். ராமேஸ்வரம், திருச்செந்தூர், நவகிரக கோயிலு, 27 நட்சத்திர கோயிலு, 108 பாத கோயிலு, இந்த மாதிரி 9 முடக்கு கோயிலு, திதி கோயிலு, எல்லாத்துடைய கர்மாவையும் அப்பப்ப சுத்தப்படுத்தி
எந்தெந்த நட்சத்திர கோயிலுக்கு போறோமோ அங்கெல்லாம் ஒரு யாகம் நடத்தி ஒரு யாகத்தை செஞ்சு யோகத்தை தேடி நம்ம கொண்டு வந்து சேர்த்திடணும். அந்த பவர் எல்லாத்துக்கும் கிடைச்சிடணும். ஒரு ஒரு கோவிலையும் சாதாரணமா போகக்கூடாது. நம்ம சேர்ந்த கூட்டம் ஒரு நட்சத்திர யாகம் பண்ணணும். அந்த நட்சத்திர யாகம் பண்ணி நட்சத்திர கலசம் வச்சு நட்சத்திர தீர்த்தம் எடுத்து நம்ம தலையில தெளிச்சு அதுக்கப்புறம் கோயில் எல்லாம் பார்த்து பூஜையெல்லாம் பண்ணி நட்சத்திரத்தினுடைய பவரை நம்ம வாங்கிட்டு வரணும். சும்மா நம்ம போகல, ஒரு ஒரு நட்சத்திரத்திலையும் ஒரு யாகம் நடக்கும். 27 நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திர யாகம் பண்ணியாச்சுன்னா அக்னி சாட்சியே நம்ம நல்லா இருப்போம். எப்படி? அதாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்த யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் கேக்குறீங்களா? அதாவது முருகன் கோயில்ல போய், முருகன் கோயில் எங்க இருக்குதோ அந்த கோவில சனிக்கிழமைக்கு போய் அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானமோ ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு அவங்க கையில செவ்வாய் என்பது துவரம் பருப்பை ஒரு 7 கிலோ வாங்கி இத பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டுங்கன்னு சொல்லி முருகனுடைய ஆலயத்துல கொடுத்தீங்கன்னா நம்ம தான தோஷம் அன்னையோட நிவர்த்தியா. நீங்க உங்களுடைய ஜாதகத்துல நீங்க 27 நட்சத்திர கோயிலுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு நட்சத்திர கோயிலையும் உங்க ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி அந்த ஜாதகத்தை வாங்கினாலே அந்த ஜாதக கட்டத்துல பிறக்கும் போது எந்த நட்சத்திரம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த நட்சத்திர கோயிலையே போய் பாலூத்தன் வீட்டுக்கு பாதுகாப்பு நினைக்க மாட்டார். தாய் வீடுன்னு நினைச்சு நம்ம போகும்போது நம்மளை அரவணைச்சு பண்ணுவார். நம்மளுக்கு கிளியரா எல்லா காரியம் நடக்கும். இப்படி நம்ம செய்தால் நமக்கு புண்ணியம் தானே? நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல போய் வள்ளுவர் வாக்குதான் தாய் சேனல் முதல்ல அதுலதான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு சேனல் நிறைய வந்தது. அந்த வள்ளுவர் வாக்கு சேனல்ல போய் தினமும் நீங்க ஒரு ஆதிகால பரிகாரத்துடைய கிளாஸ் பழைய காலத்தில் நம்ம நடத்துகிற கிளாஸ் எல்லாம் இதில் ரெக்கார்டாக பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் சின்ன சின்ன பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரம் மொத்தம் 1100 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை போய் இல்லை சுபமாரி முத்து நீங்கள் போட்டாலும் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அப்ப நாம இதையெல்லாம் செய்தால் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். இனி வந்து தவறாம வார வாரம் முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை இது மாதிரி நம்ம நடத்துவோம். லிங்க் கிடைக்காதவங்க முதலே போன் பண்ணி கேட்டு யாருக்கெல்லாம் நெட் ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க கேட்டு முதலே வாங்கிருங்க. வார வாரம் இனிமேல் தவறாம நம்ம கிளாஸ் எடுப்போம். இதுல முதல்ல 70 பேர் இருந்தாங்க. அந்த 70 பேர்ல 30-35 பேர் மட்டும் அன்பாகவும் பாசமாகவும் உண்மையாகவும் நான் படிச்சே தீர்வேன் சொல்லி இந்த குழுவில் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுல நம்ம பயணம் பண்றவங்க கம்பல்சரி யாரும் சூழ்நிலையின் காரணத்தினால வராம இருக்க வேண்டாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம கிடைச்சதுனால சந்தன மரத்தை பத்தி நம்ம பேசணும், இந்த மாதிரி செருப்பு தைக்கும் தொழிலாளி பத்தி பேசணும், நம்ம நட்சத்திர கோயில்களை பத்தி பேசணும், 12 ராசிகளை பத்தி நம்ம பேசணும், வீடு கட்டி நின்று போனதை பத்தி நம்ம பேசணும். எத்தனை ரகசியங்கள் உங்களுக்கு கிடைக்குது. இதே நீங்க வரலைனா இது எப்படி கிடைக்கும்? ஏன்னா நேர்ல படிக்கும் போது ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஆன்லைன்லயே இருந்தாலும் முகத்தை பார்த்து அவர் எப்படியெல்லாம் சொல்றாரு நீங்க பாக்குறதுல என்ன ஒரு யோகம்னா இதே மாதிரி நாமளும் சொல்லணுங்கிற அனுபவத்தை உங்களால வாயில சொல்ல முடியும். இதே ஆடியோ வரந்தா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு கேட்போம். இது உணர்வுபூர்வமா நீங்க கேக்குறீங்க அல்லவா? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப இனி நட்சத்திரத்தினுடைய சாரங்களை வச்சு இப்படி எல்லாம் நீங்க ஜோதிடத்துல இத சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதகத்துல
இனிமேல் ஒரு காதி பகவன்ல போய் காதி காதியில அந்த காதியில போனீங்கன்னா ஒரு சின்ன சந்தன கட்டை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரிஜினல் சந்தனம் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்தாலே ஒரிஜினல் சந்தன கட்டை கொடுப்பாங்க. அரசு முத்திரையோட அங்கீகாரத்தோட தான் விற்கிறாங்க. சட்டப்படி நல்லது நடக்கும். அது ஒண்ணு எப்பவுமே வாங்கி சந்தனம் வந்து விசாக நட்சத்திரம் கொஞ்சம் உரைச்சி நெத்தியில வச்சுட்டீங்கன்னா நீங்க கும்பிடுற குருமார்கள் எல்லாருமே அங்க கண்டிப்பா உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. சரிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரத்தில் இதே மாதிரி நேரத்திலேயே 8 மணிக்கு ஆரம்பித்து எப்போ போல 9:30 மணிக்கு முடிப்போம். இந்த குழுவில் எல்லாரும் அடுத்த வாரத்தில் தவறாமல் கலந்துக்குங்க. நாளுக்கு நாள் நபர்கள் குறைஞ்சு ஜோதிடம் படிக்கக்கூடிய கிளாஸில் நபர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஜோதிடம் சொல்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு ஒரு வாரமும் ஒரு 10 டிப்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்றதுக்காக நான் தயாரா இருக்கேன். நீங்க கூட இருந்தா போதும், எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுங்க.